வணக்கம் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள். உழைப்பு பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி தான் சரியான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே உழைக்கிறோம், ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளில் பலரும் வந்து அதை பன்முகத்தன்மையோட அந்த உழைப்பு வந்து செலுத்துறதில்லை. பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு வேலை இருக்குது, அல்ல ஒரு சின்ன தொழில் இருக்குது, அதன் மூலமா ஒரு வருமானம் வருது. அதில் வரக்கூடிய லாபம் இல்லை அந்த வேலையில் நம்ம செலவு போக இருக்கக்கூடிய மிச்ச பணத்தை சேமித்து அதை வச்சு இன்னொரு வருமானத்தை நாம் உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. இப்போ எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, அவர் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, டெஸ்லா இருக்குது, இப்போ புதுசாக சம்மந்தமே இல்லாமல் ட்விட்டரை வந்து வாங்கியிருக்கிறார். அவர் வந்து அவரோட பழைய ப்ராஜெக்ட், அதாவது டெஸ்லாலேயோ அல்லது ஸ்பேஸ் எக்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்தது, ஏதோ ஒரு இன்கம் வந்து நின்று போச்சு அப்படின்னா ட்விட்டர் வந்து அவருக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதோடு நின்றுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாளைக்கு வேறு ஏதாவது அதை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரரை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே இதைத்தான் பண்ணுறாங்க. ஆனால் சில பணக்காரர்கள் வந்து அதிக அளவில் பணம் சம்பாதித்தும் இன்னும் கடனாளியாகவே இருப்பாங்க. ஏன், நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, அவர் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அவர் படத்துக்கு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 100 கோடி ரூபா வாங்குறதாகவே வச்சுக்கிடுவோம். அந்த பணத்தை எல்லாம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு எதிர்காலத்தில் சினிமா வாய்ப்புகளே இல்லாட்ட கூட, இல்லை சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை, போதும் அப்படின்னு நினச்சா கூட, அவர் இன்றைக்கி ஒரு சினிமாவில் நடித்தா எவ்வளவு சம்பாதிப்பாரோ அதை வருஷ வருஷம் அவர் முதலீட்டிலேருந்து எடுக்க முடியும், ஏன் அதை விட அதிகமாகவே எடுக்க முடியும், அந்தளவுக்கு அவர் முதலீடு பண்ணி வச்சுருக்கார். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் வந்து சினிமாவுக்கு வந்தவர் கமல். ஆனால் இன்றைக்கி அவர் பேர் புகழ் எல்லாத்தோடு இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் கடனில் இருக்கிறார். தமன்னா அப்படின்னு ஒரு நடிகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கமலஹாசன் வந்து சினிமாவுக்கு வரும்போது தமன்னா பிறந்திருக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க சினிமாவில் நடித்து அதிலிருந்து வந்த பணத்தை வச்சு ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக ஒரு கஸ்டமைஸ்டு கோல்டு ஜுவல்லரி வந்து சேல் பண்ணுறாங்க குளோபலாக உலகம் முழுவதும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய அளவில் சம்பளம் வாங்குறவங்க. இந்த மாதிரி ஒரு சாமானியன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சாமானியன் முதலீடு கூட இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இன்றைக்கி இன்டர்நெட் வந்து வழங்குது. இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் வந்து இருக்குது, அதன் மூலயமா ரெவன்யூ வருது, இபுக்ஸ் மூலயமா ரெவன்யூ வருது, பிளாக் மூலயமா ரெவன்யூ வருது. ஏன்னா பிளாக் கூட நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும், அந்த செலவு கூட இல்லாமல் நீங்கள் யூடியூப்லேயும் இபுக்லேயும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ஒரு அருமையான ஒரு பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல். ஏன்னா இன்றைக்கி அஃப்லியேட் மார்க்கெட்டிங் மூலயமா நீங்கள் குளோபலாக ரீச் ஆகலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து கூட நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயும் அமெரிக்காலேயும் ஒரு பொருளை விற்று அதன் மூலயமா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை அமேசான் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நமக்கு முதலீடு தேவை கிடையாது, கொஞ்சம் நேரம் தான் தேவை. இப்போ என் கேஸே எடுத்துக்காங்களேன், நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், டொமஸ்டிக்கில் நார்த் இந்தியாவுக்கு நிறைய கார்மெண்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டை விட எனக்கு டொமஸ்டிக் சேல்ஸ் தான் வந்து அதிகம். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இது வந்து என்னோடய ஒரு பிஸ்னஸ். இப்போ கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் எனக்கு 1 பைசா கூட உள்ள வருமானம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது எது அப்படின்னா இபுக் சேல்ஸு ப்ளஸ் யூடியூப்லேருந்து வந்த இன்கம். அந்த டயத்தில் அப்பப்போ கொஞ்சம் கோர்ஸ் நடத்தினேன், அந்த கோர்ஸ் மூலயமா எனக்கு வந்த இன்கம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் 10 பைசா முதலீடு போடல. இபுக் எடுத்துக்கங்களேன், நான் முன்னாடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு புக் எனக்கு மாதம் 5000 ரூபா கிட்டே எனக்கு சேல் ஆகிட்டே இருக்குது. அந்த புக்கு எழுதுறதுக்கு நான் எடுத்த காலம் வெறும் 3 மாதம். முதல் மாதத்தில் அந்த புக்கை கொடுத்த ரெவன்யூ 150 ரூபா. ஒரு 6-7 மாதத்தில் அந்த புக்கோட ரெவன்யூ 4000 ரூபாயை க்ராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபா எனக்கு அந்த புக்கிலேருந்து மாதம் மாதம் வந்துட்டுருக்குது. நான் 40 புக் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாம் உழைப்பை பல மடங்காக பெருக்கணும். அதுக்கு நாம் 8 மணி நேரம் வேலைக்கு போகிற மாதிரியே
முழுசாக நம்மளோட டயத்தை வேற ஒரு இன்கமுக்காக கொடுக்க வேண்டியதில்லை. இதுக்கு தான் வந்து நான் ஸ்மார்ட் வே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த ஸ்மார்ட் வே மூலமாக உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ஒரு ரெண்டாவது இன்கமை ஜென்ரேட் பண்ண பாருங்கள். என்கிட்ட கேட்டால் நான் ரெண்டாவது இன்கம் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை என்னென்னா மூணாவது இன்கமை ஜென்ரேட் பண்ணணும். அப்படியே நின்றக்கூடாது. நமக்கு வேலை பார்க்குறோம், ஒரு சின்ன தொழில் செய்கிறோம், அதில் ஒரு வருமானம் மாதம் மாதம் ரெகுலராக வந்துட்டுருக்குது. ரெண்டாவதாக ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ணிட்டோம், அதில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. போதும், நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. என்றைக்கும் நாம் உழைப்பை நிறுத்தவே கூடாது. ரெண்டாவது இன்கமை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது மூணாவதாக என்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். மூணாவது இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா நாலாவது இன்கமை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். இதை வந்து நிறுத்தவே கூடாது. இதை தான் வந்து நான் உழைப்பை பன்முகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்படி பன்முகப்படுத்தும் போது தான் வந்து எதிர்காலத்தில் இன்றைக்கி வந்து விலைவாசிகள் வந்து ரொம்ப அபரிமை தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வயசு ஒரு 30 வைங்க, ஒரு 60 வயசில் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டர் வந்து 5000 இருக்கும். ரொம்ப இதெல்லாம் வந்து நான் மிகப்படுத்தி சொல்லலை. கண்டிப்பாக ஒரு 30 கழித்து இந்த மாதிரி தான் ரேட் வந்து இருக்க போகுது. ஆனால் பெரிய அளவில் நாம் பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கோம் அன்றாட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஸோ அப்போ நாம் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்னா கூட நாம் இன்றைக்கி மல்டிபிள் இன்கம் சோர்ஸை டெவலப் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொத்த காரணத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் நான் இப்போ பட்டியலிட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட வேலை என்ன அப்படின்னா உங்களோட டைம் எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். தேவையில்லாமல் சீரியல் அது இதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட உழைப்பை ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக செலுத்துனீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு புக் எழுதுனீங்கன்னா அந்த கான்செப்டை கையில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பேஜாவது எழுதுங்க. ஒரு மாத காலத்தில் நீங்கள் அழகாக ஒரு 30 பக்கத்தில் ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன உழைப்பு மூலமா உங்களுக்கான ரெண்டாவது இன்கமை ஜென்ரேட் பண்ணுங்கள். அப்படி நான் கண்டிப்பாக ஒரு அல்டர்னேட் இன்கம் ரெண்டாவது மூணாவது இன்கமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலையை இன்னையிலிருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கட்டும். நன்றி.